எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ராகி மாவு, கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். மாவு எடுத்த அதே டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணியை மாவோடு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துப்போம். ஸ்டவ்வில் நான் குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுப்போம். இந்த களி செய்ய ஒரு பங்கு மாவு, ரெண்டு பங்கு தண்ணி தேவை நமக்கு. தண்ணி நல்லா கொதித்ததும் கரைச்சி வச்ச மாவை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து கைவிடாமல், கட்டிப்படாமல், அடிப்பிடிச்சிடாமல் நம்ம தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ஓரளவு இந்த நிறம் மாறி நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் கெட்டியானதும் நம்ம இதை எடுத்து இன்னொரு குக்கர் பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் உப்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கேழ்வரகில் கால்சியம், விட்டமின்கள், மெக்னீஷியம், அயன், புரதம், பாஸ்பரஸ், துத்தநாகம் இது எல்லாமே இருக்குது. சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், இரத்த சோகை உள்ளவங்க, தைராய்டு நோயாளிகள் எல்லாருமே இந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எலும்பு பலமடையவும் மூளை வளர்ச்சிக்கும் இந்த உணவுகளை கட்டாயமாக நம்ம கொடுக்கணும். நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு. கெட்டியானதும் நான் இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். களியை உள்ளே வச்சு இதுக்கு மூடி போட்டுடலாம். இப்போ குக்கர் மூடியையும் போட்டு வெயிட் போட்டு நாலு விசில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்குவோம். ப்ரெஷர் போனதும் நம்ம பரிமாறுறதுக்கு களியை எடுத்துக்கலாம். கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு மா களியை எடுத்து சின்ன சின்னதாக உருட்டி நம்ம பரிமாறிக்குவோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக காரக்குழம்பு, தயிர், சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.